ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான லட்டு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துக்கலாம். தேங்காய் ஒரு கப்பு, ரவை அரை கப்பு, சேமியா வந்து ஒரு 50 கிராம் எடுத்துங்க, ஜவ்வரிசி 10 கிராம் எடுத்துக்கோங்க, சர்க்கரை வந்து ஒரு 100, எள் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க, அப்புறம் வந்து அவல் 50 கிராம் நெய், அதுக்கப்புறம் வாசனைக்கு வந்து ஏலக்காய், இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையான பொருள். இதெல்லாம் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கருவு விடாது வந்து நல்லா ட்ரையாக வறுத்துக்கலாம். நெய் ஊற்றி ஊற்றி எல்லாம் வறுத்துக்கலாம். பாருங்கள், சேமியா அடுத்து வறுக்கிறோம். ஃபஸ்ட்டு அவல் வறுத்தாச்சு, இப்போ சேமியா வறுக்கிறோம். சேமியாவும் வந்து அதே மாதிரியே நல்லா நெய் ஊற்றி வறுத்துக்கிறோம். அப்புறம் ஜவ்வரிசி எடுத்து வச்சுருந்ததையும் அதையும் லைட்டாக நெய் ஊற்றி நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு ட்ரையாக நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், வறுக்கையிலே சூப்பராக இருக்குது வாசம். நல்லா வறுத்துக்கணும், எல்லாத்தையுமே வந்து நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து ரவை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, ரவை வந்து ஒரு 50 கிராம் அதையும் வந்து நல்லா வறுத்துக்கலாம். நெய் ஊற்றி வறுத்தோன்னா சூப்பராக இருக்கும். அதனால எல்லாம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லாமே வந்து நெய் ஊற்றி வறுத்துக்கலாம். அப்புறம் வந்து தேங்காய் பூவையும் நல்லா வறுத்துக்கலாம். வந்து இது நம்ம 10 நாள் வச்சுருந்தாலும் கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். அதுக்கு தான் வந்து இந்த வறுக்கிறோம். இதோட ஈரப்பசையெல்லாம் போகும், இந்த தேங்காய் பூவில் இருக்க ஈரப்பசை போகிற வரைக்கும் இதையும் நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்சமாக அந்த சர்க்கரை கரையிறதுக்கு வந்து பாவு காய்ச்சி போகிறோம். அதனால ஒரு அரை டம்ளருக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி அந்த தண்ணி சூடுறதையும் சர்க்கரை இதில் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு கம்பி பதம் வரும் இல்லையா, நம்ம பாவு காய்ச்சோம் இல்லை, அது மாதிரி ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா இதை காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருந்ததெல்லாம் அவல், ஜவ்வரிசி, சேமியா இது மூணுத்தையும் வந்து அது கூட கொஞ்சம் ஒரு ஏலக்காய் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். பொடியாக நைஸாக, ரொம்ப நைஸாக வேணால் கொஞ்சம் குற குறன்னு அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், பாவு நல்லா காஞ்சிருச்சு. இதில் கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்க்கலாம். நான் வந்து எல்லோ கலர் சேர்த்துருக்கேன். வந்து நல்லா பாவு காஞ்சிருச்சு. இதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஒரே ஒரு ஸ்பூன் வந்து அரிசி மாவு போட்டிருக்கோம். இதை ஃபஸ்ட்டு போட்டு கிண்டிட்டு, அது ஏன்னா அரிசி மாவு வறுத்த அரிசி மாவு தான், அதனால் வந்து அது வறுக்க வேண்டியதில்லை. மீதி எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ரவை, அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த அரைச்சி வச்சுருந்த அவல், ஜவ்வரிசி இதெல்லாம் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த எள் வந்து கருப்பு எள் இருந்து சத்தானது, அதனால் வந்து இந்த எள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் தேங்காய் பூ நீம் போட்டு நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கலர்ஃபுல்லாக இருக்கும், குட்டீஸுங்க விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது கூட இது பப்பாயா இருந்தது வீட்டில், அதனால் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு முந்திரி பருப்பு போடுறதுக்கு வந்து நான் பப்பாயா சேர்த்துக்கிட்டேன். சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. பப்பாயா போட்டுக்குங்க, கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். பார்க்கவே உருண்டையும் ரொம்ப சூப்பராக வரும். பாருங்கள், நல்லா இது போட்டு கிண்டிட்டு பாருங்கள், நல்லா ஃபுல்லாக கிளறிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து நம்ம மீதி வறுத்துட்டு மீதி இருந்த நெய் இருந்தது இந்த உருண்டையிலே ஊற்றிக்கணுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், நெய் வாசம் நல்லாயிருக்கும். அதனால் அந்த மீதி இருந்த நெய்யெல்லாம் ஊற்றி கொஞ்சம் நேரம் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா அந்த ரவை இதெல்லாம் வேகணும். நல்லா அப்போ தான் ஊறும், ஊறி நல்லா ஆற வைக்கணுங்க. ஆற வச்சு தான் உருண்டை பிடிச்சோன்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா வெந்துக்குச்சு, இப்போ நல்லா ஆறிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் கால் மணி நேரம் ஆற விட்டு அதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சோன்னா சூப்பராக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து நம்ம எல்லாமே சேர்த்துருக்கனால ரொம்ப சத்தான பொருள் தான் எல்லாமே சேர்த்துருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். குட்டீஸ்க்கு லஞ்சுக்கு ஸ்நாக்ஸுக்கு எல்லாமே கொடுத்து விடலாம். வீட்டுக்கு வந்ததையும் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம எடுத்த அளவுலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான், அதுக்கே பாருங்கள் எவ்வளோ லட்டு வந்திருக்கு அப்படின்னு. நிறைய லட்டு கிடச்சிருக்கு, சூப்பராக இருக்கும். இது வந்து நான் குட்டீஸ்க்கெலாம் கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த வீடியோ பார்த்து ட்ரை பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எப்பயும் ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்கள் ஆதரவு கொடுங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.